ஏ போக்கி ஃப்ரெண்ட்ஸ், நான் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நாம் போக்கிமான் ஹரானியஸ் அந்த எபிசோட் படி தான் பார்க்க போகிறோம். ஸோ 8வது எபிசோடு ரொம்ப நல்லதாக இருக்குது. போக்கிமான் யூடியூபர் அந்த குருமினஸ் போக்கிமான் ட்ரெயினர் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு சீக்ரெட் கேரக்டர் அவங்கள வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க, அவங்க முகத்தெல்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லதாக இருக்குது. ஸோ அடுத்த எபிசோடில் அவங்களுடைய லீக்கோவுடைய ஒரு பெரிய ரிவீலிஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் நம்ம வந்து பார்த்துடலாம், ரொம்ப நல்லாயிருக்கு, வாங்க பார்த்துடலாம். அண்ட் இந்த எபிசோடு எப்படி ஆரம்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெடியும் அவருடைய டேடும் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவங்களும் இந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு பேக்கன் மாதிரி இருக்கும்ல, ரவுண்டாக வடை மாதிரி அவங்க ஊர் ஸ்டைலில் ஒரு ஸ்வீட்டு. ஸோ அது பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதை வந்து ஒழிச்சு வச்சு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம கோ வந்து ராய் வந்து இந்த மாதிரி பார்க்க வைக்கும்போது, ஓகே நீங்கள் எந்த பேர் அப்படிங்கும்போது, கேப்டன் பிகாச்சு ஃப்ரெடி என அவங்களோட அப்பா வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து இந்த மாதிரி விடிஞ்சிருது, எல்லோரும் ஒன்றா உட்காந்து டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வச்சிருந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் காணும் அப்படிங்கிற மாதிரி பேச்செடுக்க, நீங்கள் ஸ்வீட்ஸ் வச்சுருக்கீங்களா, நீங்கள் ஸ்வீட்ஸ் செய்ய போகிறீங்களா அப்படின்னு மராய் கேட்க, ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு தான் அந்த இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பால் குக்கி அதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கும்போது, நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தோமோ அதை யாரோ சாப்பிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெடியை வந்து பார்க்குறாங்க. நம்ம ஃப்ரெடியும் இல்லை அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. வெல் சாப்பிட்டது என்னமோ அவங்க தான். ஸோ அதுக்கடுத்து சரி நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம லீக்காகவும் ராயும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம லீக்கோ வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, அப்போது அங்கே அட்டண்டன்ஸும் எடுக்கிறாங்க ஆன்லைன்லேயே. வெறும் லீக்கோ மட்டும்தான் இருக்காங்க ஆன்லைன் கிளாஸில். வெல் ஆனை வந்து இந்த மாதிரி பார்க்குறாங்க, ஆனை வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து ஃப்ரெடிக்கும் நம்மளுடைய ராய்க்கும் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்வாஸாக பிடிக்கணும் அப்படிங்கும்போது ரெக்வாஸாக காற்று மண்டலத்துக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறாரு. வெல் அதை வந்து என்ன சொல்கிறது, பழங்கால இங்கிலீஷ் மாதிரின்னு நினைக்கிறேன், அது கரெக்டாக எனக்கு என்னென்னு தெரில, என்னது காற்று மண்டலமா அப்படிங்கிற மாதிரி. வெல் நம்ம விண்வெளின்னு தான் சொல்லுவோம், அவங்க காற்று மண்டலம்னு சொல்கிறாங்க, அது என்னென்னு நமக்கு கரெக்டாக தெரியல அதோட அர்த்தம் அப்படின்னு வானத்தை பார்க்கும்போது அவர் வந்து டக்குன்னு கீழே விழுந்துருந்தாரு. ஸோ அதுக்கடுத்து சிட்டிலாம் வந்துட்டு, ஸோ அப்போது ராக் அண்ட் பெப்பர்ஸ் அந்த விளையாட்டு விளையாடுறாங்க. ஸோ அதை யார் தோக்குறாங்களோ அவங்க ஷிப்பை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராய் வந்து தோற்று போயிருந்தாரு அந்த விளையாட்டில். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஷிப்பை பார்த்துக்கிறாங்க. பட் லீக்கோ வந்து இந்த மாதிரி அவங்க போகாமல் கப்பல்லே இருக்கிறாங்க. லீக்கோ நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராய் வந்து கூட போகிறாங்க. ஸோ லீக்கோவும் அவங்களோட துணியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, போக்கிமானுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அங்கே உள்ள எல்லாத்தையுமே துடைக்கிறது அப்படின்னு எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க. விழுந்த போக்கிமான்ஸ்க்கெலாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒரு வித்தியாசமான போக்கிமான்ஸ் இருக்குது. வெளில அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த தாத்தா கேரக்டர் மட்டும் கப்பலை விட்டு வெளியவே போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே உள்ள போக்கிமான்ஸ்லாம் அவங்க சரி பண்ணும்போது அவங்க மேலேயே இந்த மாதிரி அழுக்கு பண்ணி விட்டுருது ஒரு கேக் போக்கிமான், அதோட பேர் நமக்கு சரியாக தெரியல. ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி அதை கழுவிட்டு இந்த மாதிரி ஃப்ரெடியோட அப்பா கிட்டே இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய லஞ்ச் ரெடி பண்ணுறாங்க நம்ம லீக்கோவுக்கும் அந்த தாத்தாவுக்கும். வெல் இன்னொரு ஒரு கேரக்டர், அவங்க தான் குருமினஸ், அந்த யூடியூப் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கள அப்படி தான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவனோட யூடியூபோட ரொம்ப பெரிய ஃபேன் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா ஒரு வேலை அப்படின்னு இவா வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கா. இவா வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுற மாதிரி அவங்களோட ஃபேஸையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பட்டனை ஆன் பண்ணுங்க, நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னு. வெளில அந்த பார்க்க அவரோட முகம் கொஞ்சம், அதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெடியும் நம்ம ராயும் ஒரு கடையில் போய் இந்த மாதிரி போக்கிமான்ஸை பற்றி ஒருத்தர்கிட்ட பேசி ஒரு இது வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம்லாம் நம்ம யூடியூப் போடும்போது இத்தனை செகண்டுக்கு அப்புறம் லைவ் ஸ்ட்ரீம் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நான் ரெக்வாஸாக பிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஃப்ரெடி கிட்டே சொல்ல, அதை எப்படி தான் பிடிக்கணும் அப்படிங்கும்போது இந்த பக்கம் ஒரு ஸ்பேரோ போக்கிமான் வந்தது. ஸோ போது ஃப்ரெடி இதுதான் உனக்கு நல்ல வாய்ப்பு, நீ ட்ரைனிங் எடு அப்படிங்கும்போது அந்த ஸ்பேரோ போக்கிமானையும் நம்ம ஃபியூகோகோ போக்கிமானையும் இந்த மாதிரி சண்டை போட வைக்கிறாங்க நம்ம ஃப்ரெடி. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஃபியூகோகோ வந்து ராய் சொல்கிற மாதிரி எம்பையரை யூஸ் பண்ணுது. எம்பையர்னால் ஒரு பால் மாதிரி ஃபயர் போகும் பார்த்திங்களா. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து டிஃபீட் பண்ணிடுது. இதுவும் லைட்டாக அடி வாங்குது நம்ம ஃபியூகோகோவும். பட் அந்த போக்கிமானை வந்து அவர் பிடிப்பார் அப்படின்னு தான் நான் நினச்சேன், பட் பிடிக்கல. ஓகே நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு ஃபியூகோகோ தழுவி இந்த மாதிரி அதை பறக்க விட்டுருந்தாரு, அதுவும் போயிடுது அந்த ஸ்பேரோ போக்கிமானும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பக்கம் நம்ம ஷிப்பில் வந்து ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி ஒரு 5 மணி போல், ஓகே குருமினஸ் நீ என் கூட பேசுவியா அப்படிங்கும்போது நம்ம ராய் கேட்குற,
இந்த செயினை பற்றி உனக்கு தெரியுமா, போக்கி பாலை பற்றி உனக்கு தெரியுமா அப்படிங்கும்போது, சரி நான் ராய் வந்து அந்த இடத்த விட்டு போயிருந்தாரு, ஸோ அதுக்கடுத்து நாங்கள் பெறவாடி வரோம் அப்படின்னு சொல்லி நம்ம லீக்கவும் போயிருந்தாங்க. ஒரு வழியாக இவங்க போயிட்டாங்கப்பா அப்படின்னு அந்த குருமினிஸ் அந்த கேரக்டர் வந்து சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் ரொம்பவே குழப்பமாகவும் விசித்திரமாகவும் என்னை கழுப்பேற்றுற மாதிரியும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இந்த கப்பலில் ஏன் தான் எல்லாருமே இந்த மாதிரி விசித்திரமாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புலம்புறாங்க. அண்ட் விசித்திரமான கேரக்டர் இவங்க தான் நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன கிழக்கமாக பண்ணுங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஃப்ரெடியோட அப்பா வந்து, ஓகே அந்த உனக்கான குக்கீஸோட அந்த புக்கு நான் வாங்கிட்டேன் அப்படிங்கும்போது, சீக்ரெட்டாக இந்த இடத்துல உட்காந்து அந்த கப்பலில் கிச்சனில் உட்காந்து அந்த மாதிரி அந்த குக்கீஸை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இங்கே யாரும் வராத மாதிரி பார்த்துக்கோ ஃப்ரெடி. ஸோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம குருமினஸ்க்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்டுக்கிட்டே, ஓகே இது நல்லா தான் இருக்குது, இந்த கப்பலில் எல்லாருமே விசித்திரமாக இருந்தாலும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய கேப்டன் பிகாச்சோ வந்து இந்த மாதிரி பார்க்குறாங்க, விடிஞ்சிருது. விடிஞ்சதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லீக்கோவுடைய ரீஜியன் அதாவது ப்ளோடா ரீஜியனுக்கு வந்து இந்த மாதிரி போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ப்ளோடா ரீஜியன் அடுத்த சீசனில் தான், அடுத்த எபிசோடில் தான் அந்த மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டு பி கண்டினியூ அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த எபிசோட் நல்லாயிருக்கு அப்படிங்கிறது கிளம்ப பண்ணுங்கள்.